ரகசியம் பரம ரகசியம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிற பரம ரகசியம் என்ன அப்படின்னா, சட்டமன்ற தேர்தலுக்காக ஸ்டாலின் போடும் மாஸ்டர் பிளான், கூட்டணி கட்சிகளுக்கு அதிர்ச்சி வைத்தியம் தரப்போகும் பிரசாந்த் கிஷோர், நிர்வாகிகளை சமாதானப்படுத்திய வைகோ, பாரிவேந்தருக்கு பதட்டத்தை தந்த கே என் நேரு, கலக்கத்தில் இருக்கும் காங்கிரஸ், இந்த பொருளை தான் நம்ம இன்றைய நிகழ்ச்சியில் பேச போகிறோம். குறிப்பாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு கட்சிகளும் எத்தனை இடங்களில் போட்டி போட ஆசைப்படுறாங்க, திமுக எத்தனை இடங்களில் போட்டி போட போகுது, கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை இடங்களை ஒதுக்க போகுது, இது பற்றி பரபரப்பான தகவல்களை ரகசியங்களை நம்ம செய்தியாளர்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அது பற்றியெல்லாம் தான் நம்ம பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. இந்த மாத இறுதிக்குள்ளோ அல்லது அடுத்த மாத முதல் வாரத்திற்குள்ளோ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விடலாம், நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்புறம் கூட்டணி பேரம், இடங்களுக்கான பேரம் அப்படின்னு களைகட்ட தொடங்கிவிடும் தமிழக அரசியல் களம். நம்ம பரம ரகசியம் நேர்களுக்காக நம்ம பிரத்யேகமாக ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் என்ன நடக்குது, கூட்டணிக்குள்ளே என்ன நடக்குது, இந்த தேர்தல் போக்கு எப்படி போகுது, அவங்க வகுக்கக்கூடிய வியூகங்கள் என்ன, இது பற்றியெல்லாம் தொடர்ந்து நம்ம தேர்தல் செய்திகளை, தேர்தல் ரகசியங்களை நம்ம நேர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பரம ரகசியம் குழு ஆசைப்படுது. அதன் அடிப்படையில் நம்ம செய்தியாளர்களை திமுக கூட்டணிக்குள் என்ன மாதிரியான மன ஓட்டம் இருக்குது, எண்ணங்கள் இருக்குது, அங்கு நடக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன அப்படின்னு அறிந்து கொள்வதற்காக நம்ம செய்தியாளர் குழுவை அனுப்பினோம். இதில் பலருக்கும் இருக்கிற பெரிய ஒரு சுவாரஸ்யமான ஆச்சரியமான ஒரு கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா, 10 கட்சிகளை கூட்டணிக்குள் வைத்திருக்கிற திரு ஸ்டாலின் இந்த முறை எப்படி சீட்டை பிரித்து கொடுக்க போகிறார். எல்லாரும் கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க, கொள்கை அளவில் இருக்கிறாங்க, ஒரு 2 ஆண்டுகளாக இந்த கூட்டணியில் பயணப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் சரி, எப்படிங்க சீட்டை ஒதுக்கி கொடுப்பாங்க, அதுவும் காங்கிரஸை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவாங்க, காங்கிரஸ் வந்து இந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்துடும், ஒரு புது கூட்டணி உருவாகலாம் அப்படின்னு நிறைய ஹேஷியங்களை பாஜக ஆதரவு பத்திரிகையாளர்கள் அல்லது திமுக எதிர்ப்பு பத்திரிகையாளர்கள் தங்களுடைய ஆசையை, தங்களுடைய கணிப்புகளை வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு புறம் நடந்துகிட்ருக்கு. நாம் நம்ம செய்தியாளர்களை போய் அனுப்பணும், என்ன கள நிலவரம், என்ன சூழல் நிலவி கொண்டிருக்கிறது அப்படின்றதுக்காக. நம்ம செய்தியாளர்கள் திமுக தலைமைக்கு நெருக்கமான சோர்ஸிடம் சில தகவல்களை பெற்றிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு 2021 தேர்தலில் ஸ்டாலினுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. அது என்ன அப்படின்னா, 2011 சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் சந்தித்த அந்த நெருக்கடியை தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் சந்திக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, 2011 சட்டமன்ற தேர்தலின் போது ஜெயலலிதாவுக்கு நன்றாக தெரியும் நாம் தான் ஜெயிக்க போகிறோம், அரசுக்கு எதிரான ஒரு அலை மௌனமாக வீசிக்கொண்டிருக்கிறது அப்படின்றத ஜெயலலிதா கண்டுபிடிச்சிட்டார், அவர் அதை நம்புகிறார், நம்ம கூட்டணி இல்லாமலேயே ஜெயிக்கலாம், அதுவும் இல்லாமல் அந்த தேர்தலை ஒட்டி நடத்துனாங்கல்ல பெரிய பெரிய மாநாடுகள்லாம், அதில் மக்கள் எழுச்சியை பார்த்துட்டு ஜெயலலிதா கண்டுபிடிச்சிட்டார், நம்ம ஜெயிச்சிடலாம், கூட்டணி தேவையில்லை, குறிப்பாக தேமுதிக வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறார். ஆனால் அன்றைக்கு சோ போன்ற பத்திரிகையாளர்கள், ஜெயலலிதாவிற்கு ஆலோசகராக இருந்த பலரும், நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடாது, நீங்கள் தேமுதிக தனித்து போய் ஓட்டை பிரிச்சிருச்சுன்னா பெரிய ரிஸ்க்கு, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதிமுகவுக்கு எதிர்காலமே இல்லை, அதனால் நீங்கள் வந்து கட்டாயம் கூட்டணிக்குள் இருக்கணும்னு சொல்லி தான் தேமுதிக கூட்டணிக்குள்ளேயே வந்தது. ஒரு இரட்டை மனதோடு தான் ஜெயலலிதா தேமுதிகவை கூட்டணிக்குள் வச்சார். 41 இடங்கள் கொடுத்த போதெல்லாம் கூட ரொம்ப டூ மச் அப்படின்னு அவருக்கு நெருக்கமானவர்களிடம் ஜெயலலிதா பகிர்ந்து கொண்டார். ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம திமுகவை தோற்கடிக்கணும்னு தான் அந்த கூட்டணியை கட்டமைச்சாங்க. அந்த தேர்தலுக்கு பிறகும் ஜெயலலிதாவுக்கு அந்த எண்ணம் இருந்தது, நம்ம தனிச்சே நின்றிருந்தாலும் கூட இந்த வெற்றியை பெற்றிருக்க முடியும்னு. இன்றைக்கி அதே மனநிலையில் ஸ்டாலின் இருப்பதாக சொல்கிறாங்க, பெரிய கான்ஃபிடென்ஸில் அவர் வந்து இருக்கிறார், நம்ம வெற்றி பெற முடியும், பெரிய ஒரு அலை, நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டிய அலை இன்னமும் அதி தீவிரமாக வீசிகிட்டுருக்கு அப்படின்னு அவர் நம்புகிறார். நம்ம சொல்லலை, அவர் நம்புவதாக செய்தியாளர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து உள்ளுக்குள்ளே வந்த பிறகு பல கட்ட கருத்து கணிப்புகளை எடுத்திருக்கிறாங்க.
அது உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. பிரசாந்த் கிஷோர் இந்த டேட்டா அனலிட்டிக்கலாக அவர் வந்து ரொம்ப முக்கியமானவர். அவர் கருத்துக்கணிப்புகள்லாம் ரொம்ப பெரிய எக்ஸ்போர்ட். நம்ம வேணும்னா ஐபேக்கை பற்றி, பிரசாந்த் கிஷோரை பற்றி கூட ஒரு தனியாக ஒரு எபிசோட் கூட போடலாம். அந்த கருத்துக்கணிப்பு முடிவு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஆளுநர் மாளிகையிலிருந்து வந்த குறிப்பு, மத்திய அரசின் உளவுத்துறை கொடுத்த குறிப்பு, அதை கேள்விப்பட்ட ஸ்டாலின் இன்னும் ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருப்பதாகத்தான் அவரை சந்தித்த சில முக்கியமான நபர்கள் நம்ம செய்தியாளர்களிடம் சொல்கிறாங்க. ரொம்ப அவர் தன்னம்பிக்கையாக இருக்கிறார். அதனால் கூட்டணியே இல்லாமலேயே நம்ம ஜெயிக்க முடியும்னு நம்புகிறார். ஆனால் ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, கூட்டணி இல்லாட்டியும் கூட நம்ம வெற்றி பெற முடியும்னு. ஆனால் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறார். ஸோ அந்த அடிப்படையில் மட்டுமே நீங்கள் வந்து சீட்டு ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பரம ரகசியம், அரசியல் தெரிந்த நேர்கள் வந்து இதெல்லாம் யூகிச்சிருக்கலாம். ஏன்னா பலகட்டமாக செய்திகள்லாம் கசிய தொடங்கிருச்சு. திமுக இந்த முறை கராராக இருக்க போகுது, சீட்டு கொடுக்குற விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சிலர் வந்து விசிகாவை கழட்டி விட்டுருவாங்க, காங்கிரஸை கழட்டி விட்டுருவாங்கலாம் சொல்கிறாங்க. நம்ம செய்தியாளர்கள் அப்படிலாம் இல்லை. திரு ஸ்டாலின் இந்த கூட்டணியோடு தான் பயணிக்க வேண்டும் அப்படின்றதில் ரொம்ப 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 உறுதியாக இருப்பதாகத்தான் செய்தியாளர்கள் சொல்கிறாங்க. நம்ம செய்தியாளர்களை, சரி அந்த கூட்டணி கட்சிகள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க எவ்வளவு சீட்டு வேணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்றதை தெரிந்து கொள்வதற்காக பிரத்யேகமாக செய்தியாளர்களை அவங்கவுங்க அந்த கட்சி வட்டாரத்துக்கு அனுப்பணும். அந்த கட்சி தலைமை, கட்சிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் அவங்கள்ட்டெல்லாம் செய்தியாளர்கள் பேசிட்டு ஒரு டேட்டாவை கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்க்குற போது நமக்கு ஒரு பிக்சர் கிடைக்கிது. அது என்ன அப்படின்னீங்கன்னா, பொதுவாக அவங்க எப்படி பார்கெயினை தொடங்குவாங்க அப்படின்னா நீங்களே பார்க்கலாம். ஒவ்வொரு கட்சியும் ஒரு குழுவை அமைப்பாங்க. அவங்க போய் அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தையை நடத்துவாங்க. சில நேரங்களில் ரெண்டு கட்ட பேச்சுவார்த்தை, மூணு கட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து கடைசியாக தான் ஒரு நம்பருக்குள்ளே அறைவாகும். இப்படி தான் கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்கும். இதில் நம்ம பார்க்குற போது சிபிஎம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்க மனசுக்குள்ளே ஒரு 15 இடங்கள் எதிர்பார்க்குறாங்க. 10 கிடச்சிச்சின்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க எதிர்பார்ப்பது 15லேருந்து ஆரம்பிக்கலாம், 20லேருந்து கூட ஆரம்பிக்கலாம், 10 அப்படின்றது நினைக்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை ஒட்டி தான் அவங்களும் இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு 12-10 அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், நமக்கு இந்த இடங்கள் கிடச்சிச்சின்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மனிதநேய மக்கள் கட்சி, அவங்க வந்து ஒரு 5 ஆரம்பிப்பாங்க. நமக்கு கிடைக்கிற தகவல் வந்து ஒரு 5 சீட்டு வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கேட்குறது 10, ஆனால் ஒரு 5 கிடைச்சா நல்ல நம்பர். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அவங்க மனசுக்குள்ளே வச்சுருக்கிற நம்பர் 5. இப்போ அவங்க கேட்குறதெல்லாம் விட்டுரும், மனசுக்குள்ளே 5 கிடைச்சா நல்லாயிருக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 10 இடங்கள் அப்படின்றது, அவங்க கேட்பது 25லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 10 கிடைத்தால் ஒரு நல்ல, இந்த சூழலுக்கு நல்ல டீல் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு நல்ல கூட்டணி, நம்ம கட்சி சரியாக வாங்கியிருக்கோன்னு நினைக்கிறாங்க. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அவங்களும் 10. ஆனால் வைகோவை பொறுத்த வரைக்கும் பழைய கூட்டணிகள் எல்லாம் பெருசாக தான் அவர் கேட்டிருக்கார், 40 இடங்கள் வரை கேட்டிருக்கிறார். ஆனால் அவங்களே கூட 10, இந்த முறை 10 கிடைச்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மனசுக்குள்ளே நினைக்கிற நம்பர் 10, 7 கூட வருவாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்திய ஜனநாயக கட்சி 5, ஆனால் 4 கிடைச்சா நல்ல டீல் அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி 7 கேட்டு 5 கிடைத்தால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. காங்கிரஸ், ஏன்னா 2011 63, 2016 41 வாங்கியிருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கு இடைப்பட்டு ஒரு நம்பர் 50 போகலாமா, 63ன்றது அன்னைக்கு கொஞ்சம் பெரிய ப்ரெஷர்லாம் போட்டு வாங்கிட்டாங்க, ஒரு 50 வந்தா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்க மனதளவில் 40 கிடைச்சா கூட, கடந்த முறை வாங்கியதை விட ஒரு சீட்டு குறைச்சா கிடைச்சா கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இதுதான்
கட்சிகள் நினைக்கிற மனநிலை. இப்படி தான் அந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தை இருக்கும். அப்படி தான் அவங்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பர்லேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. இந்த டேட்டாவை வந்து நம்ம செய்தியாளர்களே, ஒரு கட்சிக்கே பல செய்தியாளர்கள் அணுகி ஒவ்வொருத்தட்டையும் பேசி நம்ம டிரைவ் பண்ண நம்பர். இதில் கொஞ்சம் கூடலாம் குறையலாம், ஆனால் இந்த நம்பரில் தான் கேட்பாங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க வந்து 12, மனதளவில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 10, மனிதநேய மக்கள் கட்சி 3-4, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 5, விடுதலை சிறுத்தைகள் 10, மதிமுக 10, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி 7, இந்திய ஜனநாயக கட்சி 4, தமிழக வாழ்வுரிமை கட்சி 4, காங்கிரஸ் 40. இதுக்குள்ளே கிடைச்சா சிறப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. இதையெல்லாம் கூட்டி பார்த்தா 107 110 இடங்கள் வருது. கூட்டணிக்கு திமுக கொடுக்கணும்னா 107 இடங்கள் இப்படி பேசி முடித்தா கொடுக்கலாம். ஆனால் என்ன பெரிய சிக்கல் அப்படின்னா, அறிவாலய வட்டாரம், ஐபேக் வட்டாரம் திமுக தலைமையை சந்தித்த சில முக்கியமான நபர்களிடம் பேச்சு கொடுத்தபோது அவங்க சொல்கிற தகவல் என்ன அப்படின்னா, இந்த முறை திமுக தனது கூட்டணிக்கு ஒதுக்கக்கூடிய இடங்கள் 54, அதிகபட்சம் 64. நல்லா யோசிங்க, அந்த கூட்டணி கட்சியெல்லாம் எதிர்பார்க்குற இடங்கள் 110, ஆனால் திமுக மனசில் நினச்சிருக்கிற இடம் 54. பாதிக்கு பாதியாகத்தான் இந்த முறை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் குறிப்பாக ஐபேக்கோட சர்வே சொல்லுகிறபடி அவங்களும் கூட்டணி வேணுன்றதுனால சில காம்ப்ரமைஸுக்கு வராங்க. 180 இடங்களில் போட்டி போடணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கராராக ஐபேக் தனது டேட்டாவை கொடுத்துருக்கு. 180 இடம். நான் கூட்டணியில் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம், ஒரு இடம் ரெண்டு இடம் கூட போகலாம் குறைய போகலாம், ஆனால் 170 குறைவாக போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. 170 கீழே திமுக போட்டியிடுவது முதல் ஃபேஸ்லேயே திமுகவுக்கு ஒரு பலவீனம் மாதிரி இருக்கும், இந்த முறை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக திமுக 170 180 இடங்கள் வரைக்கும் போட்டி போடும். ஆக்சுவலாக நம்ம சொல்லணும்னா 180 போட்டி போடும், கொஞ்சம் கூட குறைச்ச போனால் 170, இப்படி தான் வரும். அப்போ நீங்கள் கூட்டணிக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய இடம் 54-64 இடம் தான் இருக்குது. இதை வச்சு தான் அவங்க ஷேர் பண்ணணும். அதை அவங்க எப்படி டிரைவ் பண்ணியிருக்காங்க, அவங்க மனசில் என்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம செய்தியாளர்கள் சிலரிடம் பேசி சில ரகசியமான தகவல்களை சொல்கிறாங்க. நாம் சொல்வது இது ஒரு ரஃப்பான நம்பராக இருக்குது, இதில் கூட குறைச்ச போகலாம், ஏன்னா பேச்சுவார்த்தையின் போது சில மாற்றங்கள் வரலாம். அதிமுக ஸ்ட்ராட்டஜியை பார்த்துட்டும் சில ஏற்ற இறக்கங்கள் வரலாம். ஆனால் தற்போதைய சூழலில் அவங்க நினைத்திருக்கக்கூடிய இடங்கள் என்ன? காங்கிரஸிற்கு 25 இடங்கள், சிபிஎம்மிற்கு 7 இடங்கள், சிபிஐக்கு 6 இடங்கள், மனிதநேய மக்கள் கட்சி 3 இடம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 3 இடம், இந்திய ஜனநாயக கட்சி 2 இடம், கொங்கு மக்கள் தேசிய கட்சி 4 இடம், விசிக 5, மதிமுக 5, தமிழக வாழ்வுரிமை கட்சி 2. இதுதான் அவங்க மனசில் வச்சிட்ருக்க நம்பர். அப்படி நீங்கள் கணக்கு பண்ணீங்க அப்படிங்கன்னா 62 இடங்கள் வருது. நம்ம சொன்ன மாதிரி இந்த 54-64 இடங்கள் தான் பகிர்ந்து கொடுக்க முடியும் மேக்சிமம். அப்படி கொடுத்தா 62 இடங்கள் தான் கொடுக்க முடியும். அப்படி 62 இடங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா திமுக 172 இடங்களில் போட்டி போடும். 2016 174 இடத்துல போட்டி போட்டுச்சு அப்படி. ஆனால் இப்படி தான் நம்பர் வச்சுருக்குறாங்க. ஆனால் இதையே ரொம்ப குறைப்பாங்க, முடிந்த வரைக்கும் குறைத்து 54 ஆக்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் ஒரு இடம் தான் கொடுக்குறதா முடிவு பண்ணியிருப்பதா நமக்கு தகவல் கிடைக்குது. காங்கிரஸுக்கு 25, அதுக்கு மேலே போயிடக்கூடாது அப்படின்றதில் குறியாக இருக்கிறாங்க. இப்போ திமுக கூட்டணி சந்திக்கிற பெரிய சிக்கலில் ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நெருக்கடி என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த கட்சிக்குள்ளேயே கட்சிக்குள் ஒரு ஈகோ இருக்குது. இப்போ கிரிக்கெட் மேட்ச்சில் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நடக்கிறப்ப ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் அந்த கேம், அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன கிளாஷ் இருக்கும். இப்போ இந்தியா பாகிஸ்தான் மோதுது அப்படின்னா அது அவங்களுக்குள்ளே ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும்ல. அது மாதிரி சிபிஎம் சிபிஐக்குள்ளேயே இருக்குது.
ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஞ்சி இடங்களை வாங்கணும் அப்படின்னு. நீங்கள் இடதுசாரிகளை பார்த்துட்டு தான் மதிமுக கேட்பார். சில நேரங்களில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப அதிக எண்ணிக்கையில் கேட்டிருக்கு, அவங்க வந்து ஊண்டாயிடுவாங்க, நீங்கள் அவரை காட்டிலும் எங்களுக்கு ஏன் குறைச்சிங்க அப்படின்னு. அதை தான் நீங்கள் விசிகேவுக்கு கொடுக்க முடியுமா, அந்த சிக்கல்லாம் இருக்குது. இப்போ கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு இந்திய ஜனநாயக கட்சிக்குமே பாரிவேந்தருக்கும் கொங்கு ஈஸ்வரனுக்குமே ஒரு சின்ன கிளாஷ் இருக்குது. நான் இந்த கட்சியோட பெரிய கட்சி, ஏன்னா என்ன சமப்படுத்தி கொடுத்துறாதீங்க. இப்போ மனிதநேய மக்கள் கட்சிக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்குள்ளேயுமே ஒரு சின்ன ஒரு ஈகோ இருக்கும். நீங்கள் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டிய இடமும் திரு ஸ்டாலினுக்கு இருக்குது. அதெல்லாம் அவங்க கவனத்தில் கொண்டிருக்கிறார்கள். இப்படி தான் நம்பர்ஸை ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பலருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா கூட்டணி கட்சிகள் வெளில போயிடுவாங்களே, ஒரு மக்கள் நல கூட்டணி அமைச்சிருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருந்தது. நம்ம அதையும் விசாரிக்கிற போது நம்ம செய்தியாளர்கள்ட்ட அவங்க வெளிப்படையாலாம் சொல்லலை, ஆனால் மனதளவில் பலரும் தயாராக இருக்கிறாங்க. இந்த முறை திமுக ரொம்ப கராராக தான் டீல் பண்ணும் அப்படின்றதில் தயாராக இருக்கிறாங்க, காங்கிரஸுமே தயாராக இருக்கிறாங்க. இதில் குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயம், காங்கிரஸோட பேர வலிமையை கூட்டணும் அப்படின்றதில் ரொம்ப குறியாக இருந்தது கார்த்திக் சிதம்பரம். சிதம்பரம் வந்து கராராக இருந்தார் இந்த முறை நம்ம பேரத்தை கூட்டி தான் வாங்கணும் அப்படின்னு. கார்த்திக் சிதம்பரமும் பல பேட்டிகள்லாம் கொடுத்தார், நீங்கள் பார்த்துருக்கலாம், 100 இடங்கள் நாங்கள் கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம், காங்கிரஸ் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கும், எங்களோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப அதிகம்தான், குறைச்செல்லாம் வாங்கிட மாட்டோம் அப்படின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வாரத்துக்கு முன்பெல்லாம் நல்லா பேட்டி கொடுத்துட்டே இருந்தார். ராகுல் காந்தி வருகைக்கு பிறகு அவர் சைலண்ட் மோடு போயிட்டார். அவர் வந்து அதிக நெருக்கடி கொடுக்குற மாதிரி இல்லை. நம்ம அதை பற்றி விசாரிக்கிற போது ராகுல் காந்தியினுடைய ஒரு பேட்டியும் நமக்கு செய்தியாளர்கள் சுட்டி காட்டுறாங்க. ராகுல் காந்தி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்திய அளவில் ஒரு கூட்டணியை கட்ட வேண்டியிருக்கும், ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக. அப்போது அதுக்கு திமுகவோட ரோலும் தமிழ்நாட்டோட பங்களிப்பும் ரொம்ப முக்கியமாக இருக்கும், அதனால் இந்த கூட்டணியை நம்ம சேதாரம் இல்லாமல் தொடர வேண்டும்னு அவர் நினைப்பதாக நமக்கு சொல்கிறாங்க. ஸோ பெருசாக காங்கிரஸில் அதிருப்தி நிலவுமா அப்படின்னு நமக்கு தெரியல, 25 எண்ணிக்கைக்குள் தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பெருசாக எதிர்பார்த்தது வைகோ அவர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்துவார், அவர் ரொம்ப ஒரு உணர்ச்சிகரமான ஒரு அரசியல்வாதி அப்படின்னு. ஆனால் அவருடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் ஒரு போன வாரம் தான் பேசியிருக்கிறார், யாரும் பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம், ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் இடங்கள் இருக்கலாம், எனக்கு வந்து எல்லாரையும் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக்கணும்னு ஆசை, ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இருக்காது, நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். இதற்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசியது, நாங்கள் இந்த முறை திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சியெலாம் வேணும்னு சொல்ல மாட்டோம், பேரம் நடத்த மாட்டோம் அப்படின்னு அவரும் ஒன்று சொல்லியிருந்தார். அதில் குறிப்பாக ஒரு வார்த்தை அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், திமுக தனித்து நின்றே ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த பேட்டியை பார்த்த திரு ஸ்டாலின் திருமாவளவனை தொலைபேசியில் அழைத்து பாராட்டியதாக நமக்கு செய்தியாளர்கள் குறிப்பிடுறாங்க. திருமாவளவனை காங்கிரஸ் கூட தன் நிலை மாற்றான் நிலை தன் பலம் மாற்றான் பலம் அறிந்து தான் இடங்களை கேட்கும்னு அவரே பேட்டியில் சொல்லியிருந்தார். ஸோ எல்லோருமே ஓரளவுக்கு மனதளவில் தயாராகி விட்டார்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஒருவேளை முரண்டு பிடித்தால் அப்படின்ற இடத்துக்கு திமுக என்ன பண்ணும், முக்கியமான கேள்வி. கே என் நேரு அவர் தரப்புடம் நம்ம செய்தியாளர்கள் கொஞ்சம் பேச்சு கொடுத்தபோது அவங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், பாரிவேந்தர் ஒரு ஆளம் பார்த்துருக்கிறார் சமீபத்தில், இந்திய ஜனநாயக கட்சி, எங்களுக்கு வந்து 6 இடங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம், அவர் 10 சொல்கிறார், 6 இடங்களாவது வரணும் இல்லாட்டி நாங்கள் தனித்து போட்டிடுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கு கே என் நேரு சொன்னார், எந்த கட்சியையும் நாங்களாக அனுப்ப மாட்டோம், தனித்து போட்டியிடுவது அவங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டார். இதுதான் கிட்டத்தட்ட திமுக தலைமையின் நிலைப்பாடாக இருக்குது, அவங்க யாரையும் வெளியே அனுப்ப மாட்டாங்க, நான் போகணும்னு நினச்சா போய்க்கோங்க, அதுதான் அவங்களோட நிலைப்பாடு. ஏன்னா அப்படி போனால் அந்த இடத்தில் தேமுதிகவை கொண்டு வரலாம், மக்கள் நீதி மையத்தை கூட கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒருவேளை போனோம். ஆனால் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியே போதும்னு நினைக்கிறார், ஒருவேளை இந்த கூட்டணிக்குள் ஏதேனும் சலசலப்பு வந்தால் தேமுதிகவை ஒரு ஆப்ஷனாக பார்க்குறாங்க. இன்னொன்று, திருமாவளவனுக்கு ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சின்றது, அவர் பாமகவை எதிர்க்க தொடங்கிட்டார்.
அவர் பாமகவை வைத்து போடுற கணக்கை நம்ம தனியாக ஒரு எபிசோட்லேயே போடலாம். அதனால் திருமாவளவன் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிறார். ஸோ இப்படி தான் இடங்களை ஒதுக்கப் போகிறார்கள். நம்ம அறிவாலய வட்டாரத்திலேயே சில முக்கிய தலைவர்கள்லாம் இப்போயே கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்டெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் கொடுக்கறது எம்எல்ஏ சீட்டு, போட்டியிடுறதுக்கான சீட்டு இல்லை, நாங்கள் கொடுக்குற எல்லாமே எம்எல்ஏ சீட்டு அப்படின்னு பேச தொடங்கிட்டாங்க. ஸோ இப்படித்தான் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இருக்க போகுது. நம்ம சொன்ன நம்பரை நம்ம இதற்குள் சின்ன அளவில் தான் வேரியேஷன் இருக்குன்றாங்க. 170 to 180 தான் திமுக போட்டி போடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை ஒட்டி தான் காய்கள் நகர்த்தப்பட இருக்கின்றன. இதை தாண்டி திமுக தலைமை தேமுதிக வருவது அவர்கள் சார்ந்த நாயுடு சமூக ஓட்டுகளை குறிவைத்து ஒரு சின்ன ஜன்னலை திறந்து வச்சுருக்கிறாங்க. ஏதேனும் சில சலசலப்புகள் ஏற்பட்டால் அவங்கள அகாமடேட் பண்ணுவாங்க. அதுக்கும் ஒரு 10% தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அறிவாலய வட்டாரங்கள், திமுக கூட்டணி வட்டாரங்களை மையப்படுத்தி நிலவி கொண்டிருக்கிற செய்திகள் அப்படின்னு நம்ம செய்தியாளர்கள் கொடுத்தது. இதில் ஒரு விஷயத்த பரம ரகசியம் குழு சொல்கிறது, இது எல்லாமே அவங்க நினைப்பது, அவங்க அப்படி நினச்சிட்ருக்குறாங்க, நம்ம முழுசாக வெற்றி பெற முடியும்னு அவர்கள் எண்ணத்தை அங்கே இருக்கக்கூடிய செய்திகளை தான் நம்ம சொல்கிறோம். நம்ம எதுவும் வலிந்து கருத்துக்களை சொல்லலை. இதே மாதிரி அதிமுக கூட்டணி என்ன நினைக்கிது, நாம் தமிழர் கட்சி என்ன நினைக்கிது, மக்கள் நீதி மய்யம் என்ன நினைக்கிது, இதையெல்லாம் நம்ம வர வர நாட்களில் தொடர்ந்து நேயர்களுக்கு முக்கியமான ஆத்தன்டிக்கான தகவல்களை நாங்கள் வந்து தருவோம். பரம ரகசியம் குழு தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். கூடுதலாக ஒரு செய்தியை சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிக்கலான்னு நினைக்கிறேன். கடந்த வார எபிசோடில் நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம், மோடி எடப்பாடி தனியாக சந்தித்து பேசினாங்க, என்ன பேசுனாங்க அப்படின்னு. அதில் நம்ம ஒன்று சொன்னோம், ஓபிஎஸ்ஸை வந்து அவங்க வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க, இனி ஓபிஎஸ் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார், இபிஎஸ்ஐ நோக்கி நகர்வார் அப்படின்னு சொன்னோம். நம்ம சொல்லி மறுநாளே ஓபிஎஸ் பேசியிருக்கிறார், அம்மா வழியில் அடிபிரளாது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமின்னு பேசியிருக்கிறார். இதுவரைக்கும் அந்த பெயரே அவர் உச்சரித்ததில்லை, நம்ம கரெக்டாக கணித்தோம், அதே போன்று பேசியிருக்கிறார். அப்புறம் பாஜக ஓபிஎஸ் மீது அதிருப்தி அடைந்து விட்டது, அதை நம்ம குறிப்பாக சுட்டி காட்டியிருந்தோம். தினகரன் நம்ம சொல்லி மறுநாள் பேட்டி, அதில் அவர் குறிப்பிடுறார், இனி குருமூர்த்தியே நினைத்தாலும் கூட ஓபிஎஸ்ஸை காப்பாற்ற முடியாது, அப்படி தான் எனக்கு தகவல் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ நம்ம கொடுக்குற தகவல்கள், நம்ம சொல்கிற ரகசியங்களை நம்ம அடுத்தடுத்த நாட்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒட்டி உரசி பார்க்குற போது நமக்கு தெரியுது நம்ம சரியாக தான் தகவல்களை நேயர்களுக்கு கொடுத்துருக்கோன்னு. இப்படி ஒவ்வொரு நாட்களும் புதிது புதிதான தகவல்கள், ரகசியங்கள், அதை ஒட்டி அரங்கேற போகின்ற அரசியல் காட்சிகள் அப்படின்னு நம்ம தொடர்ந்து இந்த தேர்தல் திருவிழாவில் சங்கமிக்கலாம். அதுவரை நம்ம தொடர்ந்து நடைபோடலாம். நன்றி, வணக்கம்.